die. Why do you wanna move like that? Where you want going? Why you want to act like that? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ கோத்தகிரியில் இருக்கிறேன். இன்னொரு மலை கிராமத்துக்கு நானும் நம்ம நண்பர் சரவணனும் போயிட்டுருக்கோம். இந்த மலை கிராமத்துக்கு ஏற்கனவே நான் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னா, ஃபஸ்ட்டு விசிட் பண்ணப்ப இந்த மலை கிராமத்தில் முன்னாடி இருக்கிற வீடுகள், அதாவது ரோட்டு ஓரத்தில் இருக்கிற சில வீடுகளை மட்டும்தான் பார்த்துருக்கேன். உள்ளே காட்டுக்குள்ளே இருக்கிற வீடுகள்லாம் எதுவும் பார்க்கல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் காட்டுக்குள்ளே, அதாவது ஒரு ஆறு இருக்கு, ஆறுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு வீடுகளை பார்த்து ஒரு ஆறையும் மட்டும் காமிச்சிருப்பேன். இந்த கிராமத்தோட பேர் தாளமூக்கை. மாமரத்துலேருந்து உள்ளே வந்தோம்னா செம்மனாரை அப்படிங்க ஒரு பெரிய கிராமம் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு மலை கிராமம் தான் தாளமூக்கை. இந்த தாளமுக்கை கிராமத்தை பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த கிராமத்தை கவர் பண்ணல. இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த கிராமத்தை கவர் பண்ணலாம்னு சொல்லி இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டுருக்கோம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் இப்போ போட்டார் ஒரு தான் ஏசுறோண்ணே. இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்குமா? ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கு. இந்த மலை கிராமத்துக்கு இப்போ தான் ரீசெண்டாக இந்த ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. முன்னாடியெல்லாம் இதெல்லாம் மண் ரோடு தான் இல்லைங்களா? ஆ, மண் ரோடு தான். இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க குறவில். இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 75 வீடுகள் இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. கேட்டுங்களா? ஆ, பெரிய ஊர். ஆ, பெரிய ஊர்னு சொன்னாங்க. ஆ, 75 வீடு இருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்போ வந்து ஒரு மூணே மூணு வீடு மட்டும் தாங்க பார்த்துருக்கேன், ஜாஸ்தி பார்க்கல. அதனால் இன்றைக்கி போய் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பயங்கரமான காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமம் தான் இல்லைங்களா? பயங்கரமான காடு தான், ஃபுல்லாக சோளை தான். சோளை பயங்கரமாக பார்க்குறக்கு. தெரியாதவங்களும் இங்கே வர முடியாது. இந்த ஏரியை பற்றி தெரிஞ்சவங்க தான் வர முடியும். விழுது குரங்கா. மாடு 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 காட்டு மாடு. சாப்பிட வந்திருக்கு. நம்ம பார்த்து அது பயந்து ஓடுது. கரெக்டாக திரும்பும்போது தெரியல. அப்படியே பாருங்க, அப்படியே காமிங்க. நம்மளுக்கு ஏன் திரும்ப திரும்ப தெரியல? அந்த பக்கத்தை சவுண்ட் கேட்குது. அங்கே பாரு, என்னமோ ஓடுதுங்க மானு. ஆமாம், இங்கே மாடு இருந்தது ஏன் நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியல இல்லைங்களா? தெரியும், நம்மளே பார்க்குது. பார்க்குதான் முறைக்குதான் தெரியல. பேசாமல் போயிடலாமா? ஓகே, அது ஓடுது. அதை நம்மளை பார்த்து மிரண்டு போகுதுங்க. அது பாவா நம்மளை பார்த்து பயந்து போகுது. சாப்பிட தான் வந்திருக்குதே, எதிர்பார்க்காம நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். நம்ம விட்டு அதை வந்து மாட்டிக்கிச்சு. இந்த இடத்துல மேலே ஒரு மானு ஓடிச்சுங்க. ஆ, ஓடிச்சு ஓடிச்சு. சவுண்டு கேட்டுச்சுல, என்னடா சவுண்டு கேட்குதான் திரும்பி பார்த்தா ஒரு மானு ஓடிச்சு. ஆ, ஏதோ சாப்பிட வந்திருக்கு. ஏன்னா மத்தியான நேரத்தில் இங்கெல்லாம் ஆள் நடமாட்டமே இல்லையில்ல, அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது சாப்பிட கிடைக்குமா சொல்லி எல்லாம் வந்துடுது இல்லைங்களா? ஆ, பாவம், அதுக்கும் வயிற்றுக்கு வேணும். ஆரம்பத்துலேயே நம்ம ரோட்லேயே மிரட்டிடுச்சு, திடீர்னு பார்த்தா பக்கத்துலேயே பார்த்துட்டா. பரவாயில்ல, ரொம்ப பெருசு இல்லை, அளவான மாடுதா. கரெக்டாக இங்கிருந்தே 1 கிலோமீட்டர். ஃபுல்லாகவே முழுசாக சோளம் தான், பயங்கரமான சோளம் தான். நைட்டெல்லாம் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி எடுத்து ஏதோ வரலாம், முடியாது முடியாது.
புதுசார் கையில் பிடிக்க முடியாது, போனால் போனது தான் முடிச்சு. நைட்டு வந்தால் அப்போ உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. இங்கே மாம்பழம் சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்தை பார்த்தாச்சுங்க, தாளம்போக்கை மட்டும்தான் பாதியாக பார்த்துருக்கேன், பாதி கூட பார்க்கல, கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி. அதனால தான் பார்த்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எல்லாம் என்ன ஆள் இல்லையா? போயிருப்பாங்க. இல்லை வீடா இது? ஆமாம் வீடு தானா? எல்லாமே பூட்டி இருக்கு. இல்லை ஆளுங்க அங்கங்கே இருக்காங்க. ஆ போயிருப்பாங்க. நல்லா இறக்கும் போல ஓகே. காட்டு மாடல் நிறையா இருக்குது இல்லைங்களா? நிறையா இருக்குது, அங்கங்கே சுற்றிட்டு தான் இருக்குது நிறையா. வெயிலுக்கு அங்கங்கே எங்கேயாவது வெளி வந்துடுது, தெரியாமல் போயிடுவாங்க. ஆ ஆ பாரு, இதில் கீழே வீடு இருக்கலாம். ஆ இதுதான் சொன்னாங்க நான். இல்லை இல்லை இது பார்க்கல, அங்கே போய் பார்த்தது இல்லாமல் இதை பார்த்து போயிடலாமா? வழி இங்கே இருக்க வழியே இல்லை, இதில் போதும் வழி கட்ரூட்டா? இதுவா வழி? சரி இங்கே நீ பாட்டி போயிடலாமா? போயிட்டு அப்படி வரலாம். இதில் இதுலேயே போகலாமா? வழி இருக்குமா? அப்படியே போயிட்டு அப்படி இந்த பக்கம் இதுலேயே போய் வீடாக பட்ட அப்படி மேலே இல்லாமா? அப்படி இருக்கா? சரி சரி இருக்கும். வண்டி விலாசம் வரைக்கும் போகு, வண்டி நிப்பாட்டினம்னா அங்கே நடந்து வரணும் அப்படினா. எவ்வளோ தூரம் ஒரு ரொம்ப தூரம் ரொம்ப இருக்கு. இல்லைன்னா கூட நிப்பாட்டிட்டு போகலாம், திருப்பி ரொம்ப தூரம் நடக்கணும் போல இருக்கே. இல்லை ரெண்டு பெண்டு தானே? சரி அப்படியே வரலாம். அப்போ இங்கே நிப்பாட்டிட்டு போயிடலாம் மாட்டேன். சரிங்க, அப்போ எந்த ஓரத்தில் ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிடலாம். வண்டி வராது இல்லை அப்படி நிப்பாட்டிடலாங்க. சரி ஆ பண்ணிக்க, அப்படி இறங்கிக்கலாம். இருக்கும் சார். ஓ இது அந்த லாஸ்ட்டுக்கு போகுதுங்களா? ஓ சரி சரிங்க. வீட்டுக்கு ஆள் இருக்காங்களா? எல்லாம் மேக்ஸிமம் மண் வீடு தான் பாருங்க மக்களே. இந்த கிராமத்தில் மேக்ஸிமம் எல்லாமே மண் வீடு தான். ஆனால் 75 வீடு இருக்கேன். இப்போ வந்து 25 வீடு வந்து கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுக்குறக்கேன், ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னாங்க. மற்ற எல்லாமே வந்து மண் வீடு தான்.
அம்மா வணக்கம்மா. அம்மா இதை உங்க வீடுங்களா? உங்கள் பேருங்கம்மா? லட்சுமிங்களா? ஓகேங்க. இங்கே எத்தனை வருஷமாக இங்கெல்லாம் இருக்கீங்கம்மா நீங்கள்? ரொம்ப நாளா? உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை தலைமுறை இங்கே இருக்கீங்க? சரிங்க. சரிங்க. ஓஹோ, பென்ஷன்ல? சரி 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 சரிங்க. இதெல்லாம் நீங்களும் சொந்தமாக கட்டின வீடுங்களா இல்லை கவர்மெண்ட் வீடுமா? அங்கே கட்டியிருக்கிறாங்க சார். சரிங்க. 25 வீடு 26 வீடு கட்டியிருக்கிறாங்க. சரி. இந்த பக்கம் வீடே கட்டி கொடுக்கல. கட்டி கொடுக்கல. இந்த மாதிரி வீடு பாருங்க நீங்கள். அப்படி கட்டி கொடுத்தா நமக்கு நல்லா இருந்தா. இந்த ஓட்டர் எலெக்ஷன் முடிஞ்சா வீடு கட்டி கொடுக்குறேங்கிறாங்கோ. நம்ம கட்டினா நல்லா இருந்தா. மழை காலத்துக்கு கஷ்டம். கஷ்டம். வெயில் காலத்துக்கு பத்தின பிரச்சனை இல்லை இருந்துங்களா? மழை காலத்துக்கு ரொம்ப கஷ்டம். தண்ணி எல்லாமே வீட்டுக்குள்ளேயே ஒழுகுங்க. ஓஹோ. வீடு கேட்ட என்ன சொன்னாங்கம்மா? இல்லை இப்பெல்லாம் எல்லா இடத்துல ஓரளவுக்கு வீடு கட்டுறாங்கம்மா. ஆமாம் கட்டுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இப்போ 25 வீடு கட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஏன்னா அடுத்து எப்படி இருந்தாலும் பார்த்தனா வந்து கிடைக்குமா? கேட்டு இருங்க, நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காமல போகாதுங்க. சரி சரிங்க. சரிங்க. சரி. கேட்டுருங்கம்மா. இப்போலாம் நிறைய கிராமத்தில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கம்மா. கேட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா நிறைய கிராமத்துலங்க இப்போலாம் வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வீடு நிறைய கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம், நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போல்லாம் ஓரளவுக்கு பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சல இருக்குங்க. கேட்டுருங்க, கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆமாம் ஆமாம். இங்கெல்லாம் பார்த்தா யானைகள்லாம் இருக்குங்களாம்மா? ஐயோ, யானை கலட்டதான் ரொம்ப கலட்டா. சாஸ்திங்களா? இப்போ காணும், இங்கே போயிருக்குது. ஓ சரிங்க. போனாக்கரை கெங்கரு இங்கெல்லாம் போயிருக்கும். யானை வரந்தா இங்கெல்லாம் வந்தா இந்த வாழை நல்லா தின்னா இவங்க துரத்தி விட்டவா. ம், இந்த வாழையெல்லாம் தின்னு தின்னிப்படியா இருக்குது. அப்படிங்களா? ஓ, இதெல்லாம் சாப்பிட்டனால இப்படி இருக்குங்களா? ஓ ஓ, எப்போ கடைசியாக வந்துச்சுங்க? ஆமாம், அது இந்த பக்கம் வந்துரு. எப்போ வந்துச்சுங்கம்மா கடைசியா? யானைலப்பன ஜாஸ்தியா இருக்குது. பகல்லாம் வராதுங்க? வராது, நைட்டில் மட்டும் தான். சரிங்க. யானை போக வேற என்னமா இருக்கீங்களா? கோயில் பக்கத்துல நம்ம வீடுங்க. கோயில் பக்கத்துலேயே நம்ம வீடு. ஆமாம் ஆமாம். இங்கே யானைனால ஏதாவது தொந்தரவு வேணா ஏதாவது ஆள் அடிச்சிருக்க அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்திருக்காமா இந்த பக்கம்? சரிங்க. ஓஹோ ஓஹோ, அப்படிங்களா?
கொஞ்ச நாள் இருந்தது. அது செத்துருச்சு. அங்கே இருட்டில் ஒரு ஆள் வந்திருக்கிறாப்பிலே இங்கே அங்கே ஜெமினார வேலைக்கு நம்ம அது வர்ற நேரத்தில் நம்ம மோதிட்டு அதெல்லாம் நம்ம 6 மணிக்கு முன்னே வந்துடணும் சார். ஓ நைட்டில் வந்தால் தான் பிரச்சனை. நம்ம வெளிச்சத்தில் வந்தால் பார்த்துட்டு வெளிச்சத்துலனா எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, பார்த்து வந்துடலாம். அது ஒரு சைடு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சைடு ஒதுங்கி வந்தோம்னா நம்ம பேசாமல் வந்துடலாம். ஓஹோ வழியோரத்தில் இருந்தால் கூட வண்டி கிட்டத்துக்குன்னா அது ஒரு பக்கத்தில் இருந்தால் நம்ம போயிடும். ஓஹோ வழியில் இருந்தால் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப். சரி சரிங்க. ஆ அது ஒதுங்குற வரைக்கும் நம்ம வந்து பொறுத்து நின்று பார்த்துட்டு அப்போ ஒதுங்க போயிட்டு நம்ம வரணும். கரெக்ட் கரெக்ட். ஆ எப்போ நடந்துங்கம்மா? சின்ன பசங்களுக்கு இப்போ இல்லை இப்போ அதெல்லாம் அது பிறகு பேசாமல் சாப்பிட்டு போயிடுது. நம்ம ஏதாவது தொடத்தினோம்னா அது படுக்கு போயிடுது பேசாமல். ஓ பண்ணும் பண்ணுறதில்ல. சரி சரி. அதுதான் நம்ம ஏதாவது பண்ணால் அதை நம்மளை திரும்பிடு. எதுவும் பண்ணலன்னா அது பாட்டுக்கு பார்த்தா போயிருது பேசாமல். தொடத்தினோம்னா அது பாட்டுக்கு போயிருது. நம்ம ஏதாவது பார்த்தோம்னா அது ரொம்ப தொந்தரவு பண்ணோம்னா அது நம்மளை தொந்தரவு பண்ணுது. கரெக்ட் கரெக்ட். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நேருக்கு நேருக்கு மோதக்கூடாது. கரெக்ட். அவர் பெரியவரே, நம்ம அதோட மோத முடியுமா? அவ்வளோதான். அது அதான் நீங்கள் ஒரு சைடு போங்க சாமி, நாங்கள் ஒரு சைடு போகிறோன்னா அது பாட்டுக்கு போயிருப்போம் வந்து. கரெக்ட் கரெக்ட். சரி சரி. வேலை செய்கிறாங்களாம்மா? வீட்டு வேலை செஞ்சுட்ருக்காங்களா? ஓ சரி சரி. ம் சரி சரி சரி. சரி சரிங்க. இல்லை இப்போல்லாம் எல்லா கிராமத்துக்கு பண்ணுறாங்கம்மா, நீங்கள் கேட்டுருங்க, எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்க. இப்போ நிறைய கிராமத்தில் பார்த்தா நானும் பார்த்து வரீங்க, நிறைய கிராமம் போயிருக்கேங்கம்மா. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய கிராமத்தில் பார்த்தா புதுசாக கட்டிகிட்ருக்காங்க, இல்லை இப்போ தான் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய கிராமம் நானும் பார்த்துருக்கேங்க. கேட்டாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காமலாம் இப்போல்லாம் நிறைய பண்ணுறாங்கம்மா. நீங்கள் கேட்டுருங்க, விடாமுயற்சியாக கேட்டுருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம் 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 ஆமாம். நம்ம விட்டுட்டோம்னா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம். சரி. அதான் நம்மளுக்கு நல்லது நடந்தால் சரிங்க, யார் வந்தாலும் என்ன. ஆமாம், யார் வந்தாலும் நம்மளுக்கு ஒன்றாக போகிறதில்ல. நம்மளுக்கு வர்றவங்க நல்லது பண்ணால் சந்தோஷம், நம்ம திருப்பி அவங்களுக்கு போடலாம். அவ்வளோதான். கரெக்ட். ஆமாம். சரிம்மா, நான் அப்படியே இந்த ரோட்டில் போயிங்க, அங்கே இருக்க அப்படியே வீடுகளை போய் பார்த்துட்டு வர்றேங்கம்மா. அதுதான் இப்போ அங்கே கீழே அங்கே பார்த்துட்டு வந்தங்கம்மா. அதில் இருந்தீங்கன்னா அப்படியே கீழே போய் அப்படியே பார்த்து அப்படியே வர்றேங்கம்மா. சரி சரி, நல்லதும்மா. ஆ வரேங்கம்மா. ஆ போலங்களா? ஆ சரி. ஆ சரி. அதுக்கப்புறம் வாங்கி வந்து என்ன வண்டிக்குள்ளே வந்தாங்க.